cooked garlic, onion, pumpkin soup type or number. அதுக்கு ஒரு கப் ஃபுல்லா ஒரு பம்ப்கினை கட் பண்ணி வச்சிருக்கேன் நானா இது வந்து ஒரு பல் ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பட்டர் சால்டட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து டயட்ல இருக்கிறவங்க தான் இவ்வளோ பட்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அதனால நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணுறச்சு ரொம்ப டயட்டாக இருக்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸோ இது வந்து பட்டரில் செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த சால்டட் பட்டரை போட்டுக்கலாம் நம்ம இந்த பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் ஸ்மோக் வரணும் அதாவது கொஞ்சம் மாதிரி ப்ரௌனிஷ் ஆகணும் அப்போது வந்துட்டு ரொம்ப அந்த அந்த சூப்புக்கே ரொம்ப ஸ்மெல் கொடுக்கும் இதோட வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேணாங்க இதையும் ஆனியனுமே நல்லா ஓரளவுக்கு ப்ரௌனாக நம்ம ஃப்ரை பண்ணாலே போதும் நல்ல ஸ்மெல் அரோமா கொடுக்கும் இந்த பம்ப்கின்க்கு அது இல்லாமல் ஒரு நாளைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ ஆர் ஈவினிங் டின்னருக்கோ நம்ம இதை எடுத்துக்கிட்டால் வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும் அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லது ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்மளும் பட்டரில் செய்கிறனால என்னடா ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு பட்டர் வந்து ஹெல்த்தி தாங்க பட் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தி நம்ம ரைஸும் எடுத்துக்கிட்டு அது சைடில் வந்து பட்டரையும் நெய்யும் எடுத்துக்கிட்டால் அது அன்ஹெல்த்தி தான் சொல்ல முடியும் அதனால் ரைஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டர் நெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் ரைஸ் எவ்வளோ எவ்வளோக்கு நம்ம ஒயிட் ரைஸு சுகரை எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கே அது நல்லது ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனியனும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நம்ம இது பட்டர் சேர்த்ததுனால ஸ்மோக் ஜாஸ்தி வரும் ஸோ இது ஹை ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் நான் ஸோ கை விடாமல் நம்ம ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ப்ரௌனாக ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும் ட்ரான்ஸ்பரண்ட் ப்ரௌன் ஆகணும் அப்போ வந்து பம்ப்கினை சேர்க்கணும் இதுக்கு தேவையான சால்ட்டை கூட நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு சால்ட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் சால்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்து உப்புன்னு இருக்குது நாட்டு மருந்து கடையில் இருக்குது அது சால்ட்டாகவும் இருக்குது கிறிஸ்டலாகவும் இருக்குது அதை நீங்கள் கூட யூஸ் டயட்டில் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒயிட் சால்ட் வந்து நாட் குட் ஃபார் ஹெல்த்துன்னுவாங்க ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து இது இந்த மாதிரி மாற்றிக்கிறதுக்கு பாருங்கள் ஒவ்வொரு கட்டின தேங்கெண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நெய் பட்டர்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இது டயட்டில் தான் இதுவும் டயட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சேர்ந்து சாப்பிடுங்க இது பாருங்கள் ஓரளவுக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பம்ப்கின் நம்ம ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் நான் நமக்கு எவ்வளோ தேவை சூப்பு வந்து ரெண்டு வேளை குடிக்க போகிறோம் இல்லை டயட்டில் இருக்கிறவங்க ஒரு வேளை குடிக்க போகிறோம்னா இதை விட நம்ம கம்மி பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரெகுலராக ரெண்டு தடவை எடுத்துப்பேன் இந்த சூப்பை பம்ப்கின் சேர்த்தாச்சு நம்ம இதையும் சேர்த்து நம்ம ஓரளவுக்கு ஒரு 2 to 3 minutes ஃப்ரை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை இதுக்கு தேவையான தண்ணியை விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம கடாயில் தான் வேக வைக்கணும்னு இல்லை ஒரே ஒரு ப்ரெஷர் கூட நம்ம கொடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு ப்ரெஷர் வர அளவுக்கு கூட நம்ம கொடுத்துட்டு அது சீக்கிரம் வந்துடும் இது வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம மிக்சி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பு சால்ட்டு உங்களுக்கு எப்போ பத்தலை சால்ட் பத்தலை அப்படின்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட பெப்பர் தான் நான் சேர்க்க போகிறேன் நான் வந்து வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல பெப்பர் மட்டும்தான் சேர்த்து குடிக்க போகிறேன் நான் நம்ம இந்த சமயத்தில் கூட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நமக்கு வந்து பெப்பர் பவுடராக நம்ம சூப்பு செஞ்ச பிறகு அது மேலே போட்டு குடிக்கலாம்னா கூட அதையும் செய்யலாம் பட் நான் வந்து இதுக்கு மேலே நான் சூப் செஞ்ச பிறகு தான் நான் வந்துட்டு பெப்பர் போட போகிறேன் நான் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்துக்கு தான் நம்ம சால்ட் சேர்த்துருக்கோம் அதனால் இதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த நேரத்தில் இதெல்லாம் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்கணும்
ஓரளவுக்கு இது தண்ணி இருக்கணும் வேகிற அளவுக்கு. ஸோ வெந்துருச்சுன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம இதை நம்ம ஃபாஸ்டில் வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம ஸோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போதும், 5-7 நிமிஷம் போதும் வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறமா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட்டு தேவைன்னா அப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் வந்துட்டு பெப்பர் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம் என்ன வேணால். இது கூட இன்னொன்று, நம்ம நைட்டு வந்து பாதாம் ஊற வச்சுட்டு அந்த பாதாமையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் போட்டோன்னா அது பாதாம் வந்து வெந்துடும். பட் வந்து இதில் போடுறதுனால பாதாம் வேகாதனால ஒரு 5-6 பாதாம் வந்துட்டு நம்ம டெய்லி சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி சூப்லேயும் சேர்த்து நம்ம போட்டு அரைச்சி சாப்பிட்லாம். அது வந்து டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக அந்த சூப்போடு சேர்ந்து போயிடும். இது மேலே உங்களுக்கு ஃப்ளாக்ஸீட் வேணும்னாலும் ஃப்ளாக்ஸீட் பவுட்ரு இருந்ததுன்னா அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அது ஒமேகா இருக்குது, அதனால் ஒரு போனுக்கு ஸ்கின்னுக்கெல்லாம் அது நல்லதுன்றதுனால நீங்கள் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்போ சொல்லுவீங்க நீங்கள் இதோட டேஸ்ட் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. பம்ப்கின் சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த பம்ப்கின் சூப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இதை அடுத்தடுத்து செஞ்சு சாப்பிடுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும்.